Hello friends, welcome and welcome back to Kerala Mom's Vlog. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லைட்டாக என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஃபீவரிஷாக இருக்கிறதுனால தான். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து டின்னர் செட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசானில் தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தோணுச்சு. அதனால தான் அது எப்படி குவாலிட்டி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்க்குறது என் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நியூ போட்டோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்றதை நான் வந்து ஒவ்வொன்றா வெளியெடுத்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கல, ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரீசனபிள் காஸ்ட்டில் தான் வந்திருக்கு. பாக்ஸ் எல்லாம் அவங்க எதுவும் பேக் பண்ணல, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர் டைப்லேயும் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான வந்துட்டு ஒரு டின்னர் செட். இது 4 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த டின்னர் செட் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. ரொம்பவே வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்துட்டு இது இந்த மாதிரி கட்டோரி வந்துட்டு 2-4-8 கட்டோரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கட்டோரிஸ் அது வந்து குழம்பு பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்காக சைஸ் வேரியேஷன் இல்லாமல் ஒரே சைஸில் 8 கட்டோரி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 4-4 வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கிற மாதிரி, கொஞ்சம் வந்துட்டு பொரியல் இல்லை குழம்பு ரசம் அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி 4 வந்துட்டு ஸ்மால் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் பிளேட்ஸ் வந்துட்டு 4 செட்டு. அதுக்கப்புறம் 4 வந்து ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்ற ஸ்பூன் அது நார்மலான சைஸில் தான் இருக்குது. கொஞ்சம் கீழே வந்து ஓரளவுக்கு யூனிக்காக வந்துட்டு கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. 4 கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா பெருசாகவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சில்வர் எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ பீசஸ் வந்துருக்குன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பெரிய பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேட் வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட்டாக இல்லை, ஆனால் சில்வர் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக, வெயிட் வந்து ரொம்பவே வந்து லைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி அப்படி இன்டர்நேஷ்னல்ற வந்துட்டு கம்பெனியில் பிராண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு ஹெவியெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஒரு டிஃபன் ஐட்டமோ இல்லை லன்ச் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஓகே தான். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல தான் நம்ம வந்து நல்லா பெரிய தட்டாக தான் கொடுத்துருக்காங்க, நம்மளா சாப்பிட்ற தட்டு மாதிரி. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் செக் பண்ணும்போது எனக்கு வந்து மீடியம் சைஸாக தான் தெரியுது. ரொம்ப வந்துட்டு ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப எக்ஸலண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. மொத்தம் வந்து 4 பிளேட்ஸ் நமக்கு இதில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் நம்ம பார்த்துடலாம். கிளாஸ் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பீஸு கிளாஸ் நல்லா வந்து ஹெவி வெயிட்டடாக தான் இருக்குது நமக்கு, நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க கிளாஸு. கிளாஸ் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சில்வர்லேயே வந்து டார்க் ஷேட் லைட் ஷேட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து ஷேடு மாதிரி கொடுத்து கொஞ்சம் வந்து லுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதனால தான் இப்போ இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 600 or 700 சம்திங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. அதனால தான் சொல்கிறேன் இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகேன்ற மாதிரி தோணுச்சு. 4 ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த டின்னர் செட் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இந்த ரவுண்ட் நல்லா வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபுட்டு நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்குமே கரெக்டாக இருக்கும். சேம் டைம் இந்த பிடிக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு ப்ராடான டிசைன் கொடுத்துருக்கனால நமக்கு அந்த கிரிப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்படி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா சூப்பரான ஒரு ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 4 வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த ஸ்மால் பிளேட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியலோ இல்லை வத்தல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை சைட் டிஷ்ஷஸ் எது வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது.
நாலு பீஸுமே வந்து ஓகே தான், சில்வரும் வந்து நல்லா சூப்பராக வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டோரி, கட்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சில்வருமே வந்து சூப்பராக இருக்குது, சைடு எட்ஜ் எல்லாம் வந்துட்டு கட் ஆகாது. அதேமாதிரி இது கிளாஸ்லேயுமே சரி, நமக்கு இந்த ஃபினிஷிங் இருக்கிற கிளாஸஸ் இருக்கிறனால நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இது வந்துட்டு சைடு வந்து வெடிக்கிறது அந்த மாதிரி வராது. இதே வந்து சைடு எட்ஜ் வந்துட்டு க்ராஸாக இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து இப்படி ஷேப் வந்துட்டு இப்படி கொஞ்சம் நார்மல் கிளாஸஸோ நார்மல் வெசல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு சைடு வெடிச்சிடும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம அதை பார்த்து வாங்காதனால தான். நம்ம வந்து இந்த பிளெயினாக இருக்கிறத வாங்கிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வெடிக்காது, நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு டக்குன்னு வந்து வெடிச்சிடும். பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லேயே வந்து சைடில் வந்துட்டு நல்லா வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது ஃபினிஷிங் இல்லைனா இந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு நமக்கு டக்குன்னு என்ன ஆகும்னா வந்துட்டு உடஞ்சிரும். ஸோ வந்து நம்ம எப்பவுமே சில்வர் இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சடனாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர்லேயே வந்துட்டு பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது பிஃபோர் மேரேஜ் டைமில் வந்துட்டு நான் ஒரு டின்னர் செட் வாங்கிட்டு இந்த மாதிரி தான் ஆச்சு. அப்போ எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தால் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். இது சேம் ஆன்லைனில் தான் போட்டிருந்தோம். ஆனால் வந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளாக் கலரில், ஒரு சில்வரோட ஃபினிஷிங் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பிளாக்கோட இதில் இருந்துச்சு. நான் அது வாஷ் பண்ணும்போது போயிடும்னு நினச்சேன், பட் அந்த மாதிரி இல்லை. நமக்கு சில்வர் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்துட்டு ஒரு கிளாஸியான லுக் இருக்கும் இல்லையா, அந்த லுக் இருக்காது. அது சேம் டைம் சைடு எட்ஜு வந்து டக்குன்னு வந்து வெடிச்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம கடையிலே போகிறாங்களோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சைடு எட்ஜு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா சூட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த இது மட்டும் வந்து எட்டு செட்டு. இது நமக்கு கம்ஃபர்டபுளான வந்துட்டு ஒரு டின்னர் செட்டு தான் இது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நியூவாக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்துட்டு லிங்க்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேரும் பண்ணுங்கள். இன்னொரு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ப்ராடக்ட்ஸ் பற்றி ரிவ்யூஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனி ஃபர்தராக வர வீடியோஸில் உங்களுக்கு நான் வாங்கி நான் ரிவ்யூ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மேபி எல்லாருக்குமே வந்து கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க திங்ஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.